நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு வளம் தரும் வாஸ்து டிப்ஸ் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது நமது முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று. நாம் வீட்டை கட்டினால் மட்டும் போகிறது, அது வாஸ்துப்படி அமைந்துவிட்டால் இன்னும் நாம் சீரும் சிறப்போடு அந்த வீட்டில் வாழலாம். அதற்கு எடுத்துக்காட்டாக சில வாஸ்து தரும் டிப்ஸ் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது பொதுவாக வீட்டினுள் மாலை சந்தி காலங்களில் நறுமணமுள்ள தூபங்கள் போடுவது சகல ஐஸ்வர்யங்களை நமக்கு அளிக்கும். அதேபோல் வீட்டிற்கு முன்பாக சிறிய ஒரு மாடம் கட்டி அதில் தினமும் மாலையில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வந்தால் வீட்டில் எந்த தோஷமும் அண்டாது. பழைய காலத்து வீடுகளை நீங்கள் பார்த்தால் இந்த அமைப்புடன் தான் கட்டி சிறப்புடன் வாழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அதேபோல் கிணற்றில் மீன் வளர்ப்பது என்பது வீட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதேபோல் சாதாரணமாக விற்கப்படும் வீடுகளை கூர்ந்து நீங்கள் நோக்கினால் அவ்வீட்டின் தென்மேற்கு பாகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது கிணறு, பள்ளமான பகுதி, கழிவு நீர் சேகரிப்பு ஆகியவை தென்மேற்கில் அமைந்திருக்கும். அதேபோல் தென்மேற்கு திசையில் கிணறு அமைந்தால் அவ்வீட்டில் வசிக்கும் பெண்களுக்கு கஷ்டங்களும் தொல்லைகளும் ஏற்படும். கல்யாணம் மற்றும் சுபகாரியங்கள் தள்ளிக்கொண்டே போகும் மற்றும் தேவையில்லாத வீண் செலவுகள் நோய் நொடிகள் ஏற்படுத்தும். அதேபோல் வீட்டினுள் கிணறு, ஆழ்துளை கிணறு ஆகியவை வடகிழக்கு திசையில் அமைவதே ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். அதேபோல் முள் செடிகள் மன நிம்மதியின்மையை தோல்வி பிரச்சனை ஏற்படுத்தும். பொதுவாக ரோஜா செடிகள் வளர்ப்பது என்பது வீட்டுக்கு நல்லவை அல்ல. அதேபோல் பால்வடி மரங்கள் வீட்டின் செல்வ வளத்தை குறைக்கும். அதேபோல் வீட்டினுள் கற்பூரவள்ளி, திருநீர் பச்சை இலை செடிகள் உள்ளபோது அதன் மனத்துக்கு தேவதைகள் வளம் வருவார்கள் நமது வீட்டிற்கு. அதேபோல் வீட்டினுள் பாக்கு மரங்கள், மாதுளை மரங்கள் இருந்தால் தனலட்சுமி தேடி வருவார். அதேபோல் பூஜை அறையில் இறந்த முன்னோர்களின் படங்களை மாட்டக்கூடாது, வீட்டின் தெற்கு பக்க சுவரில் மட்டுமே மாட்ட வேண்டும். பொதுவாக படங்களில் பூச்சி அரித்தோ ஓட்டை விழுந்து அமையக்கூடாது. பொதுவாக இறந்தவர்களின் படங்களை வீட்டில் மாட்டாமல் இருப்பதே நல்லதாகும். அதேபோல் அமாவாசை பௌர்ணமி என்று வீட்டினில் செடி கொடிகளை பூமியில் நட்டால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்டங்களும் வியாதியையும் ஏற்படுத்தும். அதேபோல் வீட்டினுள் வெறும் தரையில் பாய்கூட போடாமல் படுத்து தூங்குவது என்பது தரித்திரத்தை ஏற்படுத்தும். அதேபோல் வீட்டின் தென்மேற்கில் வில்வ மரம் நட்டு வளர்த்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தும். வீட்டின் வடமேற்கில் துளசி மாடம் அமைத்தால் ஒரு சிறந்த அம்சமாகும். அதேபோல் வீட்டில் வடக்கிலும் கிழக்கிலும் வாசனை மற்றும் தேனுள்ள பூக்கள் கொண்ட செடிகள் மரங்கள் அமைக்க வேண்டும். அதேபோல் படுக்கையில் கண்ணாடி அமைக்கக்கூடாது. அதேபோல் வீட்டில் மாடியில் தென்மேற்கு திசையில் அல்லது தெற்கில் ஒரு சிறிய தட்டில் உணவுப் பொருளும் சின்ன ஒரு கிண்ணத்தில் நீரும் பறவைகளுக்கு வைக்க வேண்டும். அவைகளை பறவைகள் உட்கொண்டால் வீட்டில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். அதேபோல் வீட்டில் உள்ள பறவைகள் யாரும் வளர்க்கக்கூடாது, அவை வசிப்பவர்களுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நேர்களே, நாம் இப்போது வளம் தரும் வாஸ்து டிப்ஸ் என்ற அடிப்படையிலே சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாம் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.